புத்துயுகம் நேயர்கள் அனைவருக்கும் ஆர்த்தியின் அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சி சிகரம் தொடுவோம். சிகரம் தொடுவோம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மனிதர்களை சந்தித்து அவங்களுடைய அனுபவங்களை நம்மளோட அவங்க பகிர்ந்து கொள்வதன் மூலமாக நமக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை பிறக்குது. என்னதான் தன்னம்பிக்கை இருந்தாலும் ஒவ்வொரு இளைய சமுதாயத்தினுடைய அடித்தளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி தான். கல்வி அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க கிட்ட நிலைச்சிருந்துருச்சு அப்படின்னா தன்னம்பிக்கை அப்படின்றது தானாகவே ஊற்றெடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அப்படிப்பட்ட கல்விக்கு மிக அவசியமான ஒரு நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெற்றவர்களுக்கு அடுத்து நிச்சயமா குரு அப்படின்ற ஒரு நபர் தான். இந்த குரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து எப்பவுமே நம்ம வாழ்நாள் முழுக்க நம்மளுடைய வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த மனிதர்கள் எப்பவுமே வாழ்நாள் முழுக்க நமக்கு வந்து தொடர்பில் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆசிரியர்களை பற்றி நம்ம என்ன சொல்லுவோம்? நம்மளை ஏணியில் ஏற்றி விட்டு நம்ம வளர்றதை பார்த்து அவங்க வளர்ச்சி அடைகிறத பார்த்து வாழ்த்துவாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த காலம் அப்படி கிடையாது. ஆசிரியர்களும் முன்னேறி கொண்டு தன்னை சுற்றி இருக்கக்கூடிய சமுதாயத்தையும் முன்னேற்றக்கூடிய ஒரு காலத்தில் தான் நம்ம இருந்துட்டுருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு புது விதமான மனிதர் தான் இன்றைக்கு நம்ம வந்து சந்திக்க போகிறோம். ஸ்ரீ மீனாட்சி எஜுகேஷனல் அண்ட் அக்ரிகல்ச்சர் இன்ஸ்டிடியூஷன் இதனுடைய சேர்மன் முனைவர் பால கார்த்திகேயன் அவர்கள் நமக்காக இங்கே காத்துட்ருக்காங்க. இவங்களுடைய வாழ்க்கை பயணம் நிச்சயமாக இன்றைக்கு நமக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க போகுது. வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். தமிழ் வணக்கம் சொல்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்வாக இருக்குது. ஒரு தமிழ் ஆசிரியர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்பவும் பெருமையாகவும் இருக்குது. உங்களுடைய இந்த வாழ்க்கை பயணம் நிச்சயமாக ஒரு குருவின் ஸ்தானத்திலிருந்து நகரக்கூடிய ஒரு பயணமாக தான் இருந்திருக்கும். அதை தெரிந்து கொள்ளணுன்ற ஆவலோடு நாங்கள் காத்துட்ருக்கோம். வாழ்க்கை பயணத்தை ரொம்ப மகிழ்ச்சி. முதல்ல இந்த நிகழ்ச்சிக்கு சிகரம் தொடுவோம் பேர் வச்ச அந்த இயக்குனரை நான் பாராட்டணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வானத்திலிருந்து குதிச்சதில்லை சிகரம்ன்றது. மணல் தட்டுக்கனுடைய பூமியில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளில் தான் உயர்ந்து அது சிகரமாக இருக்குது. அதுபோன்ற ரொம்ப நான் அந்த நிகழ்ச்சி தொடர்ச்சியை பார்க்கும்போது இந்த மாதிரி வாழ்வியல் போராட்டங்களுக்கு மேலே உயர்ந்து மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடியவர்களை வைத்து ஒரு நிகழ்ச்சி நடத்தி மற்றவர்களையும் இது போல் உருவாக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியினுடைய இயக்குனர் மற்றும் அனைத்து நிறுவனத்தினுடைய நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றி. என்னுடைய சொந்த ஊர் பரமக்குடி. பரமக்குடி அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் யார் மிகச்சிறந்த கலைஞர்கள் பிறந்த ஊர். அந்த ஊரில் பிறந்து ஒரு நகை வணிகம் செய்யக்கூடிய ஒரு குடும்பத்தில் மூத்த பையனாக பிறந்தேன். கல்லூரி காலங்கள் பள்ளிக்கூடங்கள் எல்லாமே நமக்கு பரமக்குடியை சார்ந்ததாக இருந்தாலும் கல்லூரின்னு போகும்போது மதுரை தியாகராசர் கல்லூரியில் என்னுடைய தமிழ் இளநிலை படிப்பு அதுக்கப்புறம் முதுநிலை படிப்பு என்னுடைய இருந்தது. அதற்குள்ளவே நம்ம வந்து கல்லூரிக்குள்ளே போவதற்கு முன்பு உங்களுடைய குழந்தை பருவம் எப்படி இருந்தது? ஒரு வணிக குடும்பம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வணிக குடும்பத்துக்குள்ளே எப்படி ஒரு ஆசிரியர் ஆகணுன்ற ஒரு கனவு முளைத்தது? அதற்கான அடித்தளம் சிறு வயதிலிருந்தே உங்களுக்கு கிடைச்சதா? அப்பா அம்மா எப்படி, உங்களுடைய உறவுகள் எப்படி இருந்தது, அதை பற்றி சொல்லுங்கள். கட்டாயமாக சிறு வயதில் பார்க்கும்போது இப்போ எங்களுடைய வணிக குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா எவ்வளோ பெரிய பணக்காரவங்களாக இருந்தாலுமே இன்னொரு நிறுவனத்தில் சம்பளத்துக்கு அனுப்பிச்சி விட்டு அங்கே அந்த வணிகத்தை கற்றுக்கிறணுன்றது தான் எங்களுடைய பாரம்பரியமான ஒரு பழக்க வழக்கங்கள். அதன் அடிப்படையில் தான் இருக்கும்போது லீவு நாளில் நம்ம தாத்தா கடையில் இந்த மாதிரி வணிகத்தை நோக்கி போகும்போதும் ஒரு வணிகம்னா அப்படியே அது ரிலேட்டடாகவே இருக்கும்போது அதில் புதுமையாக அடுத்து ஒரு சமுதாயத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இப்போ வணிகம் செய்கிற ஒரு பொருளை வாங்குவோம் விற்போம், ஒரு வாடிக்கையாளர் சேவை. அதற்கடுத்து அப்படின்னா ஊரில் நல்ல கடை அப்படின்ற ஒரு பெருமையோட வணிக நிறுவனங்கள் வளர்ந்துக்கிட்டு இருந்தது. பலதரப்பட்ட மக்களை பலதரப்பட்ட தலைமுறையை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னா ஆசிரியர் தொழிலில் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு மனசில் ஒரு எண்ணங்கள் உருவானது. ஆனாலும் உங்களுடைய தந்தையார் மனதில் கண்டிப்பாக அவங்கள வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆக்கிடணும், எம்பிஏ அந்த மாதிரியான ஒரு படிப்புகளை படிக்க வச்சு நம்மளுடைய பிஸ்னஸ் அடுத்த தளத்துக்கு கொண்டு போகணுன்ற எண்ணங்கள் இருந்திருக்குமா? கட்டாயமாக அவங்களுடைய படிப்பு என்னென்னா அதாவது பரமக்குடின்றது வளர்ந்து வரக்கூடிய ஒரு கிராமம். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அப்போ அந்த எம்பிஏ இதுக்கெல்லாம் அந்தளவுக்குலாம் பெரிய ஃபேமஸ்லாம் இல்லை. படிச்சிருக்கணும், கடையில் இருக்கணும், நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய திருமண விஷயங்கள் பண்ணிட்டு ஊரில் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துடணும். அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பில் இருக்கும்போது அதை மீறி வருவதற்கான வாய்ப்புகளை இந்த மதுரை கல்லூரியில் படிக்கும்போது தான் நிறைய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் ஆசிரியருடைய பழக்க வழக்கங்கள்லாம் கிடச்சிது. ஆனால் பல்லூர் பள்ளிகளில் பார்க்கும்போதே நிறைய ஆசிரியர்கள் எனக்கு ரோல் மாடலாக இருந்திருக்கிறாங்க. அந்த மாதிரியான ரெண்டாவது ஆசிரியர் பணி அப்படின்றது நமக்கு இனிமை எனக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் என்னுடைய ஊரில் கிடைக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா நம்ம படித்த பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக பணியாற்றுவதுன்றது ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயம். அதுதான் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனு. ஸோ அப்போ நான் எந்த பள்ளிக்கூடத்தில் அடி வாங்கினோ, எந்த பள்ளிக்கூடத்தில் என்னென்னலாம் எல்லா மாணவ பருவத்தில் என்ன செஞ்சோமோ அதே ஆசிரியர்களோட ஆசிரிய அறையில், அதாவது சின்ன வயசில் ஸ்டாஃப் ரூமுக்கு வர்றதுனாலே ஒரு பயமாக இருக்கும். கூப்பிட்டு விட்ருக்காங்க அப்படின்னா ஏதோ ஒருக்காக கூப்பிடுவாங்க, அன்பால் கூப்பிட்டு அப்படின்றது அது பொதுவான இடங்களில் இருக்கும். அப்படிப்பட்ட ஸ்டாஃப் ரூமில் நானும் ஒரு ஆசிரியராக போய் உட்காருவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு வந்து என்னுடைய பெற்றோர்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஸோ படித்து முடித்த உடனே நான் படித்த அதே பள்ளிக்கூடத்திலேயே அதே ஆசிரியர்களுக்கு அருகில்
அதே ஆசிரியரோடு ஆசிரியராக என்னுடைய பயணத்தை தொடங்கினேன். இப்போ ஒரு சில மாணவர்களுக்கு வந்து ஆசிரியர் பணி அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒரு சில ஆசிரியர்களை பார்த்தாலே பயம் வரும், ஒரு சிலர் ஆசிரியர்கள்கிட்ட பேசவே மாட்டாங்க. உங்களுடைய ஆசிரியர்கள் உங்ககிட்ட எப்படி இருந்தாங்க? உங்களுக்கு மிகச்சிறந்த உதாரணமாக இருந்த ஆசிரியர், மிகப்பெரிய வழிகாட்டியாக இருந்த குரு, அவங்கள பற்றி சில வார்த்தைகள். இதில் வந்து நம்ம ரெண்டு மூணு பிரிவுகள், நீங்கள் பள்ளி பருவத்திலேருந்து கேட்டதுனால ரெண்டு மூணு பிரிவுகளாகவே சொல்லலாம். நம்ம பள்ளி பருவத்துலேயும் நிறைய ஆசிரியர்கள் ரோல் மாடலாக இருந்திருக்கிறாங்க. தமிழறிஞர்கள் நிறைய நம்மளுக்கான சுயமான ஒரு விஷயங்களுக்கு, படைப்பாற்றலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் இருந்திருக்கிறாங்க. மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்குமான ஒரு இடைவெளியை குறைத்தவர்களாக இருக்கிறாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் எங்களுடைய பள்ளியில் வந்து திரு சங்கரநாராயணன் சொல்லிட்டு அப்பாவுடைய காலகட்டத்தில் அவர் தலைமை ஆசிரியராகவும் இருந்தார், கொஞ்ச நாளில் பள்ளி செயலாளராகவும் வந்தார். அவர் இருக்கும்போது இருக்கக்கூடிய அந்த கலாச்சாரம் அப்படின்னா ஒரு ஒரு கண்டிப்பான ஒரு ஆசிரியர். ஆனால் அவர்கிட்ட படித்த அனைவரும் மிகச்சிறந்த பதவிகளில், மிகச்சிறந்த வாழ்வியலில் நல்லா இருக்கிறாங்க. அதற்கடுத்த காலகட்டத்தில் நான் படிக்கும் பொழுது வெங்கடாஜலபதினு ஒரு ஆசிரியர், அவருடைய நினைவுகள்லாம் எங்களால் மறக்க முடியாது. திரு பாலசாமி அவர்கள், அவருடைய வரலாற்று பாடங்கள், இதெல்லாம் என்னுடைய வாழ்வியலில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வுகள். அதற்கடுத்து சவுந்தரபாண்டியன் ஒரு ஆசிரியர், அவர் தான் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்குமான இடைவெளியை குறைத்தவர். ஆசிரியர்னா தள்ளி நிற்கணுன்ற மாதிரி இல்லாமல் இலக்கிய மன்ற செயலாளராக இருந்து சில பொறுப்புகளை கொடுத்து பண்ணார். அதற்கடுத்து கல்லூரி காலகட்டத்தில் என்னுடைய மிக மிக முக்கியமான ஆசிரியர்கள்னு சொல்லும்போது பேராசிரியர் ஞானசம்பந்தன் அவர்கள் சொல்லலாம். நீங்கள் சொல்லும்போது அழகாக சொன்னீங்க, தான் ஏற்றிவிடக்கூடிய ஏணி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சமீபத்தில் ஒரு பிரிவு உபச்சார விழா போய் கலந்துக்கிற போது அப்போ எல்லோரும் என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னா, ஆசிரியர்கள்னால் ஒரு ஏணி மாதிரி இருக்கணும், எல்லோரும் ஏற்றி விடணும்னு சொல்லி நீங்கள்லாம் நல்லா வந்துட்டுருக்கீங்க. ஏன்னா தமிழ் படித்தா வாத்தியார் வழிக்கு தான் போவான்ற மாதிரியான ஒரு சூழல் இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அதையும் மீறி நிறைய சாதனைகளை செய்யலாம். அப்போ இவர் பேராசிரியர் ஞானசம்பந்தனையாக பேசும்போது சொன்னார், நீ இன்னமும் ஏணி மாதிரியே இருந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எல்லோரும் மிதிச்சு மிதிச்சுட்டு போயிட்டுருப்பான், நீ லிஃப்ட் மாதிரி இருக்கணும், ரெண்டும் ஒன்று தான், ஏற்றி விடுறவனை விட நீ உயரமாக போகக்கூடிய தகுதியும் திறமையும் வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது தான் ஒரு இந்த மாதிரியான ஒரு யதார்த்தமான விஷயங்களை சொல்லிக் கொடுத்து, யதார்த்தமான வாழ்வியலுக்குள்ளே எங்களை பழக்கப்படுத்தி, ஒரு மேடை பேச்சில் ஒரு தைரியமாக பேசணும், ஒரு மேடை பேச்சு பேசிட்டு இறங்கி போகிறத விட அந்த மேடை பேச்சுக்கான விழாவை நிர்வாகம் பண்ணுறதுன்ற அந்த தன்மையெல்லாம் கற்றுக் கொடுத்தது பேராசிரியர் ஞானசம்பந்தன் தான். தமிழ் அப்படின்றது நம்மளுடைய உயிர் போன்ற ஒரு விஷயம், அதை ஒரு ஆயுதமாக ஒரு கையில் எடுத்தாலும் இன்னொரு பக்கம் நம் உயிரை காக்கும் ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய விவசாயம் அப்படின்றதையும் நீங்கள் எடுத்திருக்கீங்க. ஸ்ரீ மீனாட்சி எஜுகேஷனல் மூலமாக நீங்கள் அந்த விஷயங்கள் தான் செஞ்சிட்ருக்கீங்க. எப்படி இந்த எண்ணம் உங்களுக்கு உதயமானது? இப்போ நம்மளுடைய ஆசிரிய பணி அது ஒரு வகையாக போயிட்டுருக்கும்போது அடுத்த கட்டமான நடவடிக்கைகள்னு பார்க்கும்போது என்னென்னா, இன்றைக்கி புதிதாக பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்கும் கல்வி அவசியம், புதிதாக இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய வயிறுக்கு உணவு அவசியம். ஆமாம், கல்வி கொடுப்பதற்கான விஷயங்களை உருவாக்கிட்டு இருக்கிறோம். அதே நேரத்தில் உணவு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி பெருவாரியான பிரச்சனைகளுக்கு காரணமே நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்களில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் தான். அப்போ இது உணவு உற்பத்தியின் போது நாம் வந்து ஆக்சுவலாக நான் வந்து ப்ளஸ் டூ படிக்கும்போது என்னுடைய இது வந்து பியூர் சயின்ஸ் குரூப்பு. எனக்கு கல்லூரியில் முதல்ல கிடைச்சதும் பிஎஸ்சி பாட்டனி தான் கிடைச்சது. அப்புறம் பேராசிரியர் காளிதாஸ் மூலியமாக தான் தமிழ் துறைக்குள்ளேயும் வந்தேன். நான் தமிழ் மற்றும் தாவரவியல் இரண்டுமே ஒரு அப்போருந்தே என்னுடைய வாழ்வியலில் ஒட்டிகிட்டே வந்திருக்குன்றதை இன்றைக்கி நான் ரீகால் பண்ணி பார்க்குறேன். அப்போ பார்க்கும்போது ஒரு செமினார் வந்து மதுரை வேளாண் பல்கலைக்கழகத்தில் ஒரு செமினார் அட்டன் பண்ணும்போது அப்போ அவங்க சொன்னாங்க, இட்லி அரிசி உருவானது யாருனால தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. இட்லி அரிசி உருவானது விவசாயிகள் தானே, இட்லி அரிசி எல்லாமே விவசாயம் பண்ணுறாங்க, இல்லை ஹோட்டல் முதலாளி ஒருத்தர்னால. ஏன்னா அவருக்கு வந்து மாவு அதிகமாக இருக்கக்கூடிய அரிசி தேவைப்பட்டுச்சு. ஒரு தொழில் முனைவோராக மாறுகின்ற பொழுது தான் புதிய விஷயங்களை உற்பத்தி பண்ண முடியுது. நீங்கள் இன்னமும் விவசாயத்தை பாரம்பரியமாகவே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதே ரகங்களோடு தான் வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க. அதில் இன்றைக்கி கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியான புதிய விஷயங்களை உருவாக்க முடியாமல் போயிருக்கும். அதனால் உங்களை தொழில் முனைவோராக மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நான் ஒரு கல்வியாளராக ஒரு பள்ளிக்கூடங்களை நிர்வகிக்கக்கூடிய ஒரு நிர்வாகியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஒரு எண்ணம், இந்த பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு பயிற்சி அரங்கம் நம்மளுடைய மடைமாற்றத்தை உருவாக்கியது. அப்போ புதிய முறைகளை, புதிய உத்திகளை எப்படி நம்ம கற்றுக்கொள்ளலாம்னு சொல்லிட்டு பேராசிரியர் முத்துகிருஷ்ணன் என்னுடைய உறவினர், அவர் இன்றைக்கி திருவண்ணாமலை வேளாண்மை கல்லூரியில் முனைவராக இருக்கிறார், முதல்வராக இருக்கிறாங்க. அவங்களோட இணைந்து சில களப்பயணங்களை ஆரம்பித்து ஒரு வேளாண்மை கல்லூரி ஆரம்பிப்பதற்கான ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணோம். அங்கேயும் நீங்கள் உங்களுடைய கற்றலில் வந்து விடலை, அங்கேயும் ஒரு குருவாக இருந்தாலுமே ஒரு சிஷியனாக மாறி உங்களுடைய அந்த கற்றல் பயணத்தை நீங்க தொடர்ந்து கட்டாயமா. ஏன்னா புதிய ஒவ்வொரு
ஒவ்வொரு ஆசிரியரும் எப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு சொல்லிக் கொடுத்தது என்னென்னா, தினந்தோறும் படிக்கக்கூடிய மாணவனாக இருந்தால் தான் நீ நல்ல ஒரு ஆசிரியராக இருக்க முடியும். உன் மாணவர் ஏன்னா இன்றைக்கி பழைய அன்னைக்கு நடத்தின சூழ்நிலைகள் வேறு, இன்றைக்கி நம்மளோட அட்வான்ஸாக இருக்காங்க மாணவர்கள். என்னுடைய மாணவர்கள் நான் ஆசிரியராக இருந்து இன்றைக்கி நான் பள்ளி நிர்வாகியாக வந்தாலும் என்னுடைய மாணவர்கள் இன்றைக்கி மருத்துவர்களாக பொறியாளர்களாக இன்றைக்கி இருக்கிறாங்க. என்னுடைய முதல் குழந்தைகள்னு சொன்னோம்னா என்னுடைய மாணவர்களை தான் சொல்லலாம். கல்யாணம் ஆகி பேர குழந்தையெல்லாம் இப்போ நான் தாத்தாவை தான் என்னை ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நான் என் மகளுக்கு நான் 9 வயதானாலும் என்னுடைய மாணவருடைய குழந்தைகளை என்னுடைய குழந்தைகளாக நினச்சிக்கிட்டு இருக்கேன். திரு ராகேஷ் செபஸ்டியான்னு ஒரு மாணவர், அவர் இன்றைக்கி மருத்துவராக இருக்கிறாரு. மோகன் ஒரு மாணவர். இப்போ தினந்தோறும் இவர்களுடைய பழக்கங்களை புதுப்பித்துக் கொள்ளணும்னா அவர்களுக்கு இன்றைக்கும் தேவைப்படக்கூடிய விஷயங்களை நான் தெரிஞ்சு வச்சுருக்க வேண்டியிருக்கு. அவர் மருத்துவராக இருந்தாலும் அந்த மோகன் என்ற மாணவர்லாம் ஏதாவது ஒரு பொது வாழ்வியலை பற்றி ஏதாவது ஒரு சந்தேகம்னா உடனே கால் பண்ணுவார். இது நம்ம பதில் சொல்லணுமே அப்படின்றதுக்காவது நாம் சில விஷயங்களை தகுதிப்படுத்திக்கிற வேண்டியிருக்கும். அப்படி தகுதிப்படுத்துகின்ற பொழுது தான் இது மாதிரியான உறவுகள், இது மாதிரியான தொடர்புகள் கிடைக்கும்போது தான் பேராசிரியர் முத்துகிருஷ்ணன் அவருடைய வழிகாட்டுதன் அடிப்படையில் ஒரு முயற்சிகளை எடுத்து கோவை பல்கலைக்கழகத்தில் பண்ணோம். அப்போ கல்லூரிக்கான அனுமதி அதையும் ஒரு கல்விக்கூடமாகத்தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ நம்ம கல்வி நிறுவனங்களில் நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் காலேஜ் அப்படின்றது ஒரு நிறுவனமாக இருக்கட்டும்ன்ற மாதிரி தான் உள்ளே இறங்கணும். அதுக்கான நிலங்கள் எல்லாம் வாங்கி பார்க்கும்போது தான் இந்த விவசாயத்தில் கூடுதலான ஒரு பிடிப்பு உண்டானது. அப்போ இரண்டு பிரிவாக பிரித்தோம். இன்றைக்கி வந்து இதை வந்து மாடர்ன் அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுன்னு ஒரு மெத்தட், நம்மளுடைய ட்ரெடிஷ்னலான விவசாயம் நவீன விவசாயம்னு பிரித்தோம். அப்போ இதை நோக்கி நகர்வுகள் கற்றல் தொடங்குது. அப்போ நான் அகமதாபாத்தில் க்ரீன் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளுடைய பசுமை குடியில் அமைத்து விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு முறையில் ஒரு நண்பர்கள் மூலமா போனேன். அப்போ பாம்பே ஏர்போர்ட்லேருந்து அகமதாபாத் போகும்போது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃப்ளைட்டில் பயணித்த எல்லாருமே விவசாயிகள். நம்ம தான் ஒரு கார்பரேட் பெரிய பணக்காரவங்க மட்டும்தான் பண்ண முடியும். அவங்களுடைய மனைவிகள் எல்லாரும் மனைவிமார்கள்லாம் எப்படின்னா அவங்களுடைய ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுருங்க, ராயலாக இருக்கிறாங்க, அவங்க அதே பாரம்பரிய உடைகளில் தான் வர்றாங்க, நல்ல ஒரு கார்பரேட்டாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க. பசுமைக்குடியில் பொறுத்த வரைக்கும் 360 நாட்களுக்கும் தேவையான விவசாயத்தை நம்மளால் பண்ண முடியும். அது ஒரு இஸ்ரேல் எந்தவித அடிப்படை கட்டமைப்பு வசதிகளும் இல்லாத ஒரு இஸ்ரேல்ன்ற ஒரு நாடு கண்டுபிடித்திருக்கக்கூடிய ஒரு விவசாய உத்தி. சுற்றி எல்லாமே உங்களுக்கு வந்து நேர்மறை எண்ணங்களாக இருந்தாலும் கூட அக்ரி சார்ந்த ஒரு படிப்பை நீங்கள் வந்து கொண்டு வரீங்க அப்படின்னும் பொழுது இப்போ எல்லாருமே முதன்மை படிப்பாக அதை பார்க்கறது கிடையாது. வேற எல்லாமே முயற்சி செஞ்சுட்டு எதுவுமே இல்லை அப்படின்னும் பொழுது தான் இந்த படிப்புன்ற மாதிரி நிறைய நபர்கள் வந்து சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த நிலை மாறி இருக்கா, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ நீங்கள் சொன்னது மாறி இருக்கான்றதுக்கு, நம்ம என்னதான் மிகப்பெரிய ஒரு ஐடி ஃபீல்டில் போய் ஒர்க் பண்ணாலும் இன்றைக்கி ஹொசூர் பக்கத்தில் எத்தனையோ மென்பொருள் அறிஞர்கள் எல்லாருமே விவசாயத்துக்குள்ளே இறங்கிட்டாங்க. அது வந்து கால மாற்றத்தின் அடிப்படையில் வேற இது காலத்தின் கட்டாயம், கட்டாயமாக விவசாயத்தை நோக்கி திரும்பக்கூடிய சூழல் உருவாயிருச்சு. நான் எடுத்திருக்கேன் சிவகங்கையில் பள்ளிக்கூடங்கள் ஆரம்பித்தேன் அப்படின்னா அது ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு கிராமம். அது ஒரு மாவட்டத்தினுடைய தலைநகரமாக இருந்தாலும் அங்கே வந்து விவசாயம் சார். காலையில் என்னோட படிக்கக்கூடிய குழந்தைகள் என்னென்னா காலையில் மாடு கட்டிட்டு தான் ஸ்கூலுக்கு வராங்க. வீட்டுக்கு போன உடனே வீட்டு பாடம் செய்கிறாங்களோ இல்லையா வயல் வேலையை பார்த்துட்டு தான் பண்ணுறாங்க. இப்போ கூட ஒரு பையன் வந்து தமிழ் செல்வன் ஒரு பையன், கொஞ்சம் படிப்பில் வந்து ஒரு மீடியமாக இருந்தால் கூட முயல் பண்ணை வச்சு டெவலப் பண்ணிட்டு இருக்கிறான். அப்போ நான் அவனுக்கு என்ன எங்கள் இதில் ஒரு எம்எஸ்எம்இனுடைய துறையினுடைய சார்பில் பயிற்சி வகுப்புகள் கொடுக்குறோம் மாணவர்களுக்கும் மற்ற பெற்றோர்களுக்கும். அந்த பையனுக்கு என்ன பண்ணிட்டேன்னா, நீ நேரடியாலாம் ஒன்றும் இந்த இதுக்கு ரொம்ப சிரமப்படாத, உன்னைய பாஸ் பண்ண வைக்க வேண்டியது என்னுடைய கடமை, ஆனால் நீ இந்த முயல் பண்ணை உறுதி செய்யணும்னு சொல்லிட்டு அதற்கான நண்பர்கள் அதற்கான உதவிகளோட அவனுடைய முயல் பண்ணை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான வேலைகளை தொடங்கிட்டோம். படிப்புன்றது எதற்கு, இதற்காக தானே வாழ்வாதாரத்தை மாற்றக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கணும். மதிப்பெண்கள் எடுக்கிறதுக்கு படிப்பு கிடையாது, கட்டாயம். அது வந்து நீங்க உண்மையிலே அழகா அதை வந்து அவருக்கு புரிய வச்சிருக்கீங்க. ஏன்னா நம்ம மதிப்பெண், நான் பெற்றோர்கள் மீட்டிங்லையும் சொல்லுவேன், மதிப்பெண்கள் பின்னாடி துரத்தாதீங்க, மதிப்புகளின் பின்னாடி துரத்துங்க பிள்ளைகளை அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவேன். அப்போ இன்றைக்கி அந்த பையன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு தொழில் முனைவோராக ஒரு 9 வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு தமிழ்ச்செல்வன் என்ற மாணவர் ஒரு முயல் பண்ணையினுடைய முதலாளியாக தன்னுடைய பரிணாமத்தை தொடங்கியிருக்கிறார். இதில் வெற்றி வருமா வெற்றி வராத உடனே தோத்த உடனே அது தூக்கத்தான் செய்வோம், அதில் வந்து நம்ம பயப்படக்கூடாது. இன்றைக்கி அவர்கிட்ட கிட்டத்தட்ட பலதரப்பட்ட நாடுகளை சேர்ந்த முயல் ரகங்கள் இருக்குது. இப்போ தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டுருக்கு. கட்டாயமாக ஒரு முன்னோடி மாணவராக அவரை கொண்டு வர முடியும். அதே மாதிரி இலக்கியத்தில் பண்ணக்கூடிய மாணவர்களில் சக்திவேல்னு ஒரு பையன், அவனுக்கு வந்து சுட்டிவடனுடைய மாணவர் நிருபர் போட்டி நடந்தது மதுரையில், அவனை அதுக்கு அனுப்பிச்சி விட்டோம். அவன் சுட்டிவடனுடைய மாணவர் நிருபராக இன்றைக்கி பணியாற்றுகிறான். வெறும் 8 வகுப்புலேருந்து 9 வகுப்புல இப்போ தான் 10 வகுப்பு போகிறான். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்குள்ளே இருக்கும்போது அதை தூண்டி விட்டுட்டு அவங்கள ஜெயிக்க வச்சிட்டோம்னா அப்புறம் கல்வியினுடைய அவசியத்தை சொல்லலாம். நம்மளுடைய மீனாட்சி, ஸ்ரீ மீனாட்சி அக்ரோ ப்ராடக்ட்ஸ், இதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு? இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, எல்லாரும் நாங்கள் விவசாயம் பண்ணும்போது எல்லாருமே மரவள்ளிக்கிழங்கு வந்து பயிரிட்டாங்க.
அப்புறம் கரும்பு பயிரிட்டாங்க. இது எல்லாமே ஒரு சில நிறுவனத்திற்கு ரெகுலராக சப்ளை ஆகுது, காசு கிடச்சிதுன்னு நாங்கள் மட்டும்தான் மறுபடியும் மாற்றி முருங்கையிலேயே வந்து விவசாயம் தொடங்கணும். பேராசிரியர் முத்துகிருஷ்ணன் அவருடைய ஆலோசனையின் அடிப்படையில் முருங்கை விவசாயத்தை தொடங்கணும். முருங்கை விவசாயம், முருங்கை நட்டவன் வெறுங்கையோடு போவான்னு சொல்லுவாங்க. வெறுங்கையோனா கல் கம்பு உண்ணாமல் நடந்து போவான்றது தான் அதனுடைய மீனிங். நல்ல ஒரு மீனிங், ஒரு பலத்தோடு இருப்போம். இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆன்டி கேன்சர் டேப்லெட் தயார் பண்ணுறதுக்கும் பிளட் ப்யூரிஃபையருக்கும் இந்த முருங்கை லீஃபில் வந்து ட்ரை பண்ணி அதில் பொடி எடுத்து பண்ணுறாங்க. இப்போ நமக்கு தெரிஞ்ச பொடி தோசையெல்லாம் மிளகாய் பொடி தோசை தான் தெரியும். நம்ம வீட்டில் என்ன செய்யலாம்னா, அசால்ட்டாக ஒரு முருங்கை கீரையை வாங்கிட்டு வந்து காய வச்சு அதை லேசாக பண்ணாங்கன்னா குழந்தைகளுடைய இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்குள்ளே அவ்வளவு அயன் கண்டென்ட் இருக்குது. அப்போ அந்த விவசாயத்தை நாங்கள் தொடங்கினோம். ஒரு 16 ஏக்கர் பரப்பளவில் பண்ணோம். குஜராத்தில் வர குஜராத் லெவல்லக்கும் நாங்கள் சப்ளையராக போனோம். இப்போ நமக்கு நிறைய வாய்ப்புகள் வேல்யூ ஆடட் பண்ணுறதுக்கு, முருங்கை பொடியாக இருக்கட்டும், முருங்கை கேப்சூல்ஸாக இருக்கட்டும், தயார் பண்ணுவதற்கான தொழில் வணிக வாய்ப்புகள் இதன் மூலமாக கிடச்சிருக்கு. இப்போ பாரம்பரியமாக எல்லாரும் பண்ணாங்கன்னு நான் பண்ணிகிட்டே இருந்தேன்னா எனக்கு புதிய நண்பர்களோ புதிய தொடர்புகளோ கிடைக்காது. நான் ஏற்கனவே போயிட்டு இருந்த 10வது ஆளோட 11வது ஆளான்னு நிற்பேன் நான். ஆனால் தனித்து செயல்படும் போது முதல்ல போகும்போது கீழே விழுவோம், ஆனால் அதுக்கடுத்து நம்ம அதை தொடர்ந்து செஞ்சிட்டோம்னா நாம தான் அந்த வரிசையில் முதல்ல இருப்போம். அதுதான் என்னுடைய எண்ணம். ஆரம்பத்தில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, உங்களுடைய தந்தையார் போனோமா படித்தோமா வியாபாரத்தை பார்த்தோமா யாருக்கும் தெரியாமல் வாழ்ந்துட்டு போனோமா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு இப்போ உங்களுடைய பெயர் சொன்னா சிவகங்கையிலே நிறைய நபர்களுக்கு தெரியும், நிறைய குடும்பம் வாழ்த்தும். இதை வந்து அப்பா அம்மா எப்படி பார்க்குறாங்க, அந்த தருணத்தை நீங்கள் வந்து உணர்ந்திருக்கீங்களா, ரசிச்சிருக்கீங்களா, அந்த மாதிரி நிகழ்வு ஏதேனும் நடந்ததுங்களா? கட்டாயமா, கட்டாயமா. இப்போ இதில் என்னென்னா, அவங்க இது அவங்க அப்படி இருந்ததுனால தான் நான் இப்படி இருந்தேன். அவங்க மாறி இருந்தால் கூட நான் மாறிட்டு போனோம் என்னன்னு தெரியல. இன்றைக்கி ஒவ்வொரு வளர்ச்சியும் சரி, ஒவ்வொரு பாராட்டுதலும் சரி, ஒவ்வொரு ஒரு 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 விழாவில் தலைமை ஏற்பதும் சரி, முதன்மையாக பாராட்டக்கூடியவர்களாக அவர்கள் தான் இருக்கிறாங்க. என்னுடைய நிறைய நண்பர்கள், நிறைய உறவுகள் எனக்கு இந்த மாதிரி தனித்து வந்ததில் கிடைச்சாலும் என்னைனாலும் தாய் தகப்பனுடைய அந்த ஆசிகள், அதே மாதிரி என்னுடைய அம்மாவுடைய அம்மா, என்னுடைய அம்மாவுடைய அப்பா, அவர்கள் ரெண்டு பேரும் தான் என்னுடைய ரோல் மாடல். ஏன்னா எங்கள் தாத்தாவுடைய எண்ணங்கள் என்னென்னா, அவரும் இதே மாதிரி தான், எல்லாரும் கடையில் இருந்து அவர் தனியாக பேங்க் வேலைக்கு போவார். அந்த காலகட்டத்திலேயே அவர் அந்த வேலையை செஞ்சுருக்கிறார். எல்லாரும் நகை வணிகம் இந்த மாதிரி பண்ணால் இவர் காஃபி தொழில் பண்ணுவார். அப்போ பரமக்குடியில் வந்து அந்த கிராமத்தில் ஒரு காஃபி தொழிற்சாலை ஆரம்பித்து சீனிவாசா காஃபி ஒர்க்ஸ்னா எல்லாருக்கும் தெரியும். இது என்ன பண்ணார்னா, அவர் இது சொல்லலாம், அப்போ வந்து பொது வாழ்க்கையில் ஈடுபடும்போது இவருக்கு ஆங்கிலம் தெரியாது. அப்போ இவர் பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறதுக்காக பள்ளி தலைமை ஆசிரியராக இருக்கக்கூடிய சங்கரநாராயணன் சொல்லி அவரை வச்சு இங்கிலீஷில் லெட்டர் எழுதி ஜெர்மனிலேருந்து காப்பி இறக்குமதி பண்ணுற லைசன்ஸ் வாங்கியிருக்கிறார். நான் சொல்கிறது ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்போ எல்லாரும் பயணிக்கிற பாதையில் பயணித்தால் 10/11/11 தனித்து பயணிக்கும் போது நாம தான் முதல் நினைப்போம்ன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள். அதே மாதிரி குழந்தைகள் கூட என்னோட அப்பா டாக்டர், என்னோட அப்பா இன்ஜினியர், என்னோட அப்பா பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்லிக்க எப்படி பிரியப்படுவாங்களோ அதே மாதிரி உங்கள் செல்வம் உங்களை நினச்சி எப்படி பெருமை அடைகிறாங்க? என்னுடைய மகள் கவினோவியா, அவளுடைய பிறப்புக்கு பிறகு நிறைய மாற்றங்கள் வளர்ச்சிகள் நிறையா வந்திருந்தது. இப்போ அவங்கள வந்து நான் அவங்களுடைய மழலை படிப்பு எல்லாத்துக்காக அவங்க படிக்கணுன்றக்காக ஒரு ப்ரீ ஸ்கூல் ஆரம்பித்தேன். இப்போ அவங்க படிக்கிறதுக்காக ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் வந்திருக்கு. காலேஜ் அவங்க படிக்கும்போது கட்டாயமாக காலேஜ் வந்துடும். அவங்களையும் என்னென்னா, அவங்களையும் ஒரு தொழில் முனைவராகத்தான் கொண்டுட்டு வந்துட்டுருக்குறேன். அவங்களும் வீட்டில் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சின்ன சின்ன பக்கத்தில் இருக்கிற குழந்தைகளை வச்சுக்கிட்டு அவங்க ஒரு கிளாஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு தொழில் முனைவராகத்தான் அவங்களையும் கொண்டுட்டு வரணும்னு நினைக்கிறேன். புதுமையான விஷயங்கள், அவங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டி என்ன இருக்கணுமோ அதை நல்லா கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். அவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி தன்னை புரிந்து கொண்டு ஒரு தாய் போல அவங்க நம்மளுக்கு இருக்கிறாங்க. கண்டிப்பாக. ஸோ மீனாட்சி, ஸ்ரீ மீனாட்சி எஜுகேஷனல் இந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து யாருக்கெல்லாம் வந்து கரம் விரித்து அழைக்கிறது, எந்த மாதிரியான மாணவர்கள், எந்த மாதிரியான எதிர்கால சமுதாயத்தை அழைக்க வரவேற்க காற்று கொண்டிருக்கிறது? கட்டாயமாக. இது என்னுடைய இலக்கு, என்னுடைய லட்சியத்தை, என்னுடைய எதிர்காலத்தை சொல்வதற்கான ஒரு நல்ல ஒரு கேள்வியாக நான் பார்க்குறேன். சிவகங்கையில் போய் பள்ளி ஆரம்பிக்கும் போது என்ன செஞ்சாங்கன்னா, இதே பள்ளி கொடுத்த நீங்கள் மதுரையில் ஆரம்பிச்சிருக்கலாம், நிறைய வருமானம் வந்துடும். நம்ம வருமானம் வரும் கட்டாயமாக, எந்த தொழிலையும் நேர்மையாகவும் புதுமையாகவும் செய்தால் கட்டாயமாக வருமானம் வரும். அப்போது என்னென்னா, கூட வந்தவங்களே நம்மளை வந்து கொஞ்சம் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, சிவகங்கையில் நம்ம ஜெயிச்சிட முடியுமா? சிவகங்கையில் தான், சிவகங்கை மண்ணில் தான் நிறைய சாதனையாளர்கள், நிறைய திறமையாளர்கள் இருக்கிறாங்க. அவர்களை நோக்கி போகும்போது அவர்களுக்கான ஒரு களம், அவர்களுடைய திறமையை வந்து வெளிக்காட்டுவதற்கான ஒரு களம் அமைக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய மெயினான ஒரு விஷயம். அப்போ பண்ணும்போது அந்த லான்ச் ப்ரோக்ராம், அதுக்கான விஷயங்கள் எல்லாம் பண்ணும்போது மவுண்ட் லிட்ரா ஜி ஸ்கூல் சிவகங்கை அப்படின்றது தான் என்னுடைய பள்ளியினுடைய பெயர். அப்போ மவுண்ட் லிட்ரா ஜி ஸ்கூல் ஆரம்பிக்கும்போது என்னை நம்பி வந்திருந்த பெற்றோர்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் என்ன பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னு கேட்டால், கல்வி கட்டண சலுகைகள் நம்ம கொடுத்துட்டு
இருக்கிறோம். முதல் முறையாக சேர்ந்த ஒரு 162 குழந்தைகளுக்கு. இந்த 162 குழந்தைகள் மட்டுமல்ல, இன்றைக்கி ஒரு 550 குழந்தைகளாக ஒரு 3 வருடத்தில் அது விரிவடைந்திருக்கு. இவர்களுக்கு நாங்கள் மறுபடியும் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, நம்ம சிவகங்கை மாவட்டத்தை சுற்றி, என்னுடைய பள்ளிக்கூடத்தை சுற்றி ஒரு 48 கிராமங்கள் இருக்கு. இந்த 48 கிராமங்களில் இருக்கக்கூடியவர்களும் விவசாயம் இல்லாததுனால, வறுமை சூழல்னால 15 நாடுகளைச் சேர்ந்த பல்வேறு நிறுவனங்களில் வேலை பார்க்குறாங்க. அந்த வேலையில் போகும்போது என்னென்னா, அவங்க மாமா டிரைவராக போயிருந்தாருன்னா, அவர் உடனே பக்கத்தில் மச்சினன்னா டிரைவராக தான் கூட்டி போகிறார். அங்கே ஒரு ஸ்டீல் ஃபிட்டராக போனாங்கன்னா ஸ்டீல் ஃபிட்டராக தான் கூட்டி போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15-20 ஆண்டுகளாக இதுதான் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. இவர்களுக்கு ஒரு முறையான கல்வி இருந்திருந்தால், ஸ்டீல் ஃபிட்டராக போனவர் அங்கே சூப்பர்வைசராக இருப்பார், சூப்பர்வைசராக இருந்திருந்தவர் அங்கே மேனேஜராக இருந்திருப்பார், மேனேஜராக இருந்திருந்தவர் அங்கே ஒரு கம்பெனி லைசன்ஸ் வாங்கியிருந்திருப்பார். இந்த கேப்பை ஃபில் பண்ண வேண்டியதுதான் எங்களுடைய எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனுடைய நோக்கம். ஸோ அந்த மாணவருடைய குழந்தைகள், அந்த பெற்றோர்கள் அங்கே கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய பெற்றோருடைய குழந்தைகள் என்னுடைய பள்ளியில் படிக்கிறாங்க. இப்போயே 2 சர்வதேச பள்ளிகளில் நான் ஒரு ஒப்பந்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். மலேசியாவில் இருக்கக்கூடிய ஏசிஎஸ் மெத்தடி ஸ்கூல்னு சொல்லிட்டு ஒரு 125 வருட பாரம்பரிய பள்ளிக்கூடம். இந்த 2 மாலத்தீவில் இருக்கக்கூடிய கல்வி அமைச்சகத்தோடு தொடர்பில் இருக்கிறேன். இவர்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய மாணவர்களை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம், டீச்சர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்கிறோம். இப்போ இவங்க போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, கணக்கு எல்லாருக்கும் ஒன்று தான், மொழியில் தான் வித்தியாசம். இங்கேயும் 2+2 4 தான், மலேசியாவிலையும் 2+2 4 தான். அப்போ அறிவியல் சம்மந்தப்பட்ட தத்துவங்களும், ஆனால் அங்கே என்னவா அது இருக்குது, இங்கே என்னவா இருக்குன்றதை தெரிந்து கொள்ளும்போது இவருடைய கல்வி தரத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறோம். இப்படி கொண்டு போகும்போது, ஏற்கனவே அவங்க அப்பா அங்கே ஒரு வேலையில் இருக்கிறார், உயர்ந்த கல்வி தரத்தோடு இவங்க அங்கே போய் சேரும்போது 100% இவங்க அப்பாவோட அது அடுத்த நிலைமையில் இவங்க இருப்பாங்க. அதுக்காக வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுக்காக இல்லை, அதே மாதிரி இவங்க திரும்பி வரும்போது அது சம்மந்தமான தொழில் வாய்ப்புகளை இங்கே உருவாக்க முடியும், சொந்த மண்ணை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். இப்போ ரீசெண்டாக எங்கள் பள்ளி பக்கத்தில் ஒரு முயற்சி எடுத்திருக்கிறோம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய ஒரு மனு கொடுத்துருக்குறோம். தமிழக அரசு எண்ணற்ற நலத்திட்டங்களை தொழில் முனைவோர்களுக்கும் சரி, பலதரப்பட்ட மக்கள் கொடுக்குது, நாம் தான் அதை போய் நேராக பார்க்கணும். அதில் அந்த துறை சார்ந்த அனுபவங்களை நம்ம அந்த துறை சார்ந்த நண்பர்களோடு நம்ம விவாதிக்கும் போது தான் தெரியும். இப்போ நான் வந்து ஒரு புதிய ஒரு முயற்சியாக என்ன பண்ணியிருக்கோம்னா, ஸ்ரீ மீனாட்சி இண்டஸ்ட்ரியல் க்ரீன் சிட்டின்னு சொல்லிட்டு ப்ரைவேட் இண்டஸ்ட்ரியல் பார்க் உருவாக்குவதற்கான முயற்சிகளை இறங்கியிருக்கிறேன். இது என்ன அப்படின்னா, எஜுகேஷன், அக்ரிகல்ச்சர், இது ரெண்டையும் இண்டஸ்ட்ரியாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய இடம் தான் இந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுன்ற ஒரு ப்ராஜெக்ட். இப்போ அதுக்கான மனு கொடுத்து அந்த வேலைகள் நடந்துகிட்ருக்கு. கூடிய விரைவில் ஒரு 25 ஏக்கர் பரப்பளவில் அந்த வேலையை ஆரம்பிச்சிருவேன். அந்த அதில் நாங்கள் எடுத்துருக்கிறது க்ரீன் பாலிசி. ஃபஸ்ட்டு அப்ஜெக்டிவே 0 கெமிக்கல் டிஸ்சார்ஜ். எந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரியும் நான் அதில் அலோவ் பண்ண போகிறதில்ல. இது MSME இண்டஸ்ட்ரி கீழே வருது. இதில் என்னென்னா, என்னுடைய மாணவர்களுக்கு தான் நான் முக்கியமான வாய்ப்புகளை நான் கொடுக்க போகிறேன். இது உருவாகிறதுக்கு 5 வருஷம் ஆகுதா 10 வருஷம் ஆகுதான்றது எனக்கு கவலை இல்லை, ஆனால் உருவாயிரும். ஆனால் என்கிட்டருந்து வெளிவரக்கூடிய மாணவர்கள், அவருடைய பெற்றோர்களுக்கு எல்லாருக்குமே அதில் முதன்மையான இடஒதுக்கீடு நான் கொடுக்கணும் முடிவு பண்ணியிருக்கிறேன். அப்போ ஒரு கல்வியை கொடுத்தது மட்டும் இல்லாமல், பல்வேறு தரப்பட்ட அனுபவங்களை கொடுப்பது மட்டும் இல்லாமல், வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்கான தொழிற்சாலைகளும் என்னால் கொடுக்க முடியும். இதுதான் இந்த மீனாட்சி எஜுகேஷனல் அக்ரிகல்ச்சர் இன்ஸ்டியூஷனுடைய ஒரு ஒட்டுமொத்த நோக்கம். ஒரு ஒரு ஆசிரியர் ஒரு குரு நினைத்தால் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்ய முடியும் அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாக நான் உங்களை நிச்சயமாக இங்கே பார்க்குறேன் சார். நிறைய இடைவெளிகள் இருக்குது. முதல்ல மனிதனுக்கும் மனிதநேயத்துக்குமே ஒரு இடைவெளி இருக்குது. அந்த இடைவெளியை போக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல கல்வி தான் அப்படின்றத நான் சொல்லுவேன். அந்த கல்வியை கொடுக்கக்கூடிய குருவாக இருக்கக்கூடிய நீங்கள் அந்த கல்வியை மட்டும் கொடுக்காமல், கல்விக்கும் விவசாயத்துக்கும் ஒரு கேப் இருக்குது, விவசாயத்துக்கும் தொழிலுக்கும் ஒரு கேப் இருக்குது. இந்த எல்லாவற்றிற்குமே ஒரு பாலமாக இயங்குவதற்கு நீங்கள் தயாராக இருக்கீங்க. தொழிலாளியா இருக்கக்கூடியவன் தொழிலாளியா மட்டும் இல்ல, தொழில் முனைவோராகவும் எங்களால மாற்ற முடியும்ன்ற அந்த மாற்றத்தையும் எதிர்நோக்கி கொண்டிருக்கீங்க. உங்க கூட வந்து இனி சேரக்கூடிய ஒவ்வொரு கரமும் பலம் மிகுந்த கரங்களா வந்து இணையணும், மக்கள் வந்து அதுல பயனடையணும், இதை வந்து சரியான மக்கள் கிட்ட போய் சென்றடையணும், அதுதான் வந்து எங்களுடைய வேண்டுதலும். கட்டாயமா இப்ப அதுக்கான ஒரு நல்ல ஒரு நிகழ்வா தான் இந்த நிகழ்ச்சியும் பார்க்கிறேன். நம்மளுடைய, அதாவது என்னுடைய தனி பயணங்கள் என்ன அப்படின்னா, யாரு வந்து நம்மளை ஏற்றுக்கொள்றாங்களோ ஏற்றுக்கொள்ளலையோ, ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் நன்னது தரக்கூடிய ஒரு புதுமையான விஷயங்களை நம்ம செஞ்சு கொண்டே இருக்கணும். அந்த விஷயங்களை செய்யும்போது அது ஒரு முன்மாதிரியாக இருந்து ஒவ்வொரு இடத்துலையும் அது உருவாகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு பயணிக்கிறோம். இன்றைய இந்த சந்திப்பு அடுத்த ஒரு வெற்றி சந்திப்பிற்கான ஆரம்பமாக தான் நான் நிச்சயமாக பார்க்குறேன். அடுத்த நிலை நீங்கள் எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்றதையும், எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் பெருமையாக உங்கள் மாணவர்களோடு சேர்ந்து எங்களோடு பயணிக்கணும் அப்படின்ற ஆசையோடு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை நாம் வந்து நிறைவு செய்யலாம். ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி நேர்களே. ரொம்பவும் பெருமையாக இருக்குது. இந்தியாவினுடைய உயிர் நாடி, உலகத்தினுடைய உயிர் நாடிய விவசாயம் தான் அப்படின்றத நம்ம சொல்லிக்கிட்டு
பேசிக்கிட்டே இருக்கும். சொல்றது மட்டும் இல்லாம அதை உலக தரத்தோடு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு முனைப்புல ஐயா ஈடுபட்டிருக்காங்க. இவங்களுடைய வாழ்க்கை பயணம் நிச்சயமாக நமக்கு வாழ்க்கையில ஏதேனும் ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்திருந்தா அதுதான் நம்மளுடைய வெற்றியின் ஆரம்பம்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.